உன்னோட பூர்வ ஜென்ம சாபக்கேடு எல்லாத்தையும் விலக்கி நீ இழந்ததை மறுபடியும் கொண்டு வர்றதுக்காக சீக்கிரமா உன்னை தேடி உன்னோட வீட்டு வாசல் கதவை தட்டுவேன் சாமி. சத்குருப்பா நான் இருக்கேன், எதுக்கும் நீ கலங்கக்கூடாது. உன்னோட வாழ்க்கையிலும் வசந்தங்கள் வரும் காலம் இது சாமி. யாரை பத்தியும் அளவுக்கு அதிகமா தெரிஞ்சுக்க நினைக்காத சாமி. பிரியருக்கும் அதுவே ஒரு காரணமா ஆயிரும். உன்னோட ஆசீர்வாதம் உனக்கு முழுமையா கிடைக்க போகுது. என்னோட ஆசீர்வாதத்தால முழுமையா நீ சந்தோஷமா இருக்க போற. இப்போ நீ ஆனந்த கண்ணீர் விடுவேன். என்னோட சத்குருப்பா நான் கேட்டது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி சந்தோஷமா உன்னோட கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வரப்போகுது. வரும் காலம் இது. துன்பத்துக்கு காரணமாக இருக்கிறது என்ன தெரியுமா சாமி? மறக்கக்கூடாத ஒரு விஷயத்த மறக்கிறதும் மறக்க வேண்டிய விஷயத்த மறக்காமல் இருக்கிறதும் தான். நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்பிக்கை மட்டும் வை சாமி, நான் பார்த்துப்பேன். உன்னோட நாமத்தை மட்டும் விடாமல் சொல்லிக்கிட்டே இரு சாமி. உன்னோட சத்குருப்பா உன்னை எப்பவும் நான் கைவிடவே மாட்டேன். இனிமேல் அவ்வளவுதான், இதுதான் என் தலையெழுத்துன்னு நீ நினைக்கிற பாத்தியா? இதான் ரொம்ப தவறு சாமி. உன்னோட சத்குருப்பா உன் கூட நான் இருக்கும்போது நீ இந்த மாதிரிலாம் நினைக்கலாமா சாமி? உன்னோட வாழ்க்கையை மாற்றி நான் அமைப்பேன். துன்பத்திலே இருக்க உன்னோட வாழ்க்கையும் இன்பத்தில் மாற நான் வைப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. உன்னோட வாழ்க்கை இன்னும் முடிஞ்சு போகலை, இதுக்கு மேலே தான் உன்னோட வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. சந்தோஷமாக இருக்க போற. உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட கஷ்டம் எல்லாத்துக்கும் பலனாக அந்த எதிர்காலம் இருக்கும். அதில் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே உனக்கு கிடைக்கும் சாமி. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. தேவைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது தேராக இருந்தாலும் அது தெருவில் தான் இருக்கும் சாமி. சரிதானே நான் சொல்கிறது? இதே மாதிரி தான் சில உறவுகளும். வார்த்தைகள் முக்கியம் கிடையாது, எண்ணங்களுக்கு உயிர் இருக்குது, அது நீண்ட தூரம் போகக்கூடியது. ஆசைப்பட்டது கிடைக்குமா சத்குருப்பான்னு இனிமேல் என்கிட்ட கேட்காத. கிடைக்குன்னு நம்பு சாமி. நடக்குமான்னு கேட்காத, நடக்குன்னு நம்பு. முடியுமான்னு கேட்காத, முடியும்னு நம்பணும். உன்னை நம்ம அடையணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லை அதை நினைச்சாலோ கடைசி வரைக்கும் அதுக்காக போராடணும். நீ அப்படி போராடும் போது அதில் எவ்வளவோ விளைவுகள் தோல்விகள் எல்லாமே ஏற்படலாம். அது எல்லாத்தையும் தாண்டி நீ வெற்றி பெற்று வரணும் சாமி. உன்னை நான் வெற்றி பெற்று வர வைப்பேன், உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ எப்பவும் கவலைப்படக்கூடாது.